ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:29-34 34 முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவளியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படிக்கு ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகிறார். திரளான கூட்டம் வருகிறது. இரண்டு குருடர்கள் இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். குருடர்கள், அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குவார் என்கிற காரியங்கள் அவர்களுக்கு தெரிந்ததினாலே கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். மீண்டும் அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அவர்களை பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிடுகிறார்கள். இயேசு நின்று விட்டார். பாருங்கள். ஆம், என கண்பான சகோதரனே, சகோதரியே, இவர்கள் குருடர்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், நான் பார்வையடைய வேண்டும். அது மாத்திரம்தான். பாருங்கள், அதே போல தொலைக்காட்சி பெட்டி முன்பு அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு நீ அமர்ந்திருக்கலாம். குருடர்கள் எப்படி நான் பார்வையடைய வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்களோ, அதே போல இன்று என் குடும்பத்தில், எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வீட்டாருக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஒரு கேள்விக்குறியோடு நீ அமர்ந்திருக்கலாம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். இன்று கூட உங்களையும் இயேசு அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பு சகோதரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? குருடர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி. அதே கேள்வியைத்தான் தொலைக்காட்சி பெற்று முன்பு அமர்ந்திருக்கிற சகோதரி உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார். சகோதரா, உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? குருடர்களுக்கு எல்லாம் அவர்கள் ஒரே ஒரு காரியம்தான், எங்கள் கண்களை நீர் திறக்க வேண்டும் ஐயா. அப்பா, நாங்கள் பார்வையடையணும் ஐயா. எங்கள் கண்கள் குருடாக இருக்கிறது, பார்வையை எங்களுக்கு தாரும் என்று கதறுகிறார்கள். நடந்தது என்ன? இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டா. உடனே, நன்கு கவனியுங்கள், உடனே, அப்பொழுதே, அந்த நிமிடத்திலே, அந்த நேரத்திலே அவனுடைய கண்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, அதை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு, ஐயோ இந்த காரியம் மாறாதா, ஐயோ இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு பதில் வராதா, அநேக நாட்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் வராதா என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம்.
நெடுங்காலம் காத்திருத்தல், இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விரும்பினால் போதும், இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும். குருடர்கள் எப்படி தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினார்களோ, அப்படியாக நீயும் உன் வீட்டறையிலிருந்து கத்தினால் உனக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசுவை நோக்கி கூப்பிடு என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ கூப்பிட்டால் போதும், ஜெபித்தால் போதும், துதித்தால் போதும். முழங்கால் படியிட்டு நீ துதித்துப்பா, உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். முழங்கால் படியிடு, முழங்கால் படியிட்டால் போதும், உன் வாழ்க்கை மாறும். முழங்கால் படியிட்டால் போதும், உன் வியாதி சுகமாகும். நீ முழங்கால் படியிட்டால் உன் கடன் பிரச்சனை மாறும். நீ முழங்கால் படியிட்டால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ முழங்கால் படியிட்டால் உன் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும். நீ முழங்கால் படியிட்டால் பிசாசின் பிடியிலிருந்து நீ விடுவிக்கப்படுவார். நீ முழங்கால் படியிட்டால் உனக்கு ஒரு வீட்டை தேவன் கட்டித்தருவார். நீ முழங்கால் படியிட்டால் உன் பிள்ளைகள் செழிக்க பண்ணுவார். கர்த்தரால் முடியும். நீ முழங்கால் படியிடு. எந்த காரியத்திற்காக நீ கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த அற்புதத்தை ஆண்டவரிடத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? கடன் அடைக்கப்பட வேண்டுமா? கடன் அடையும். நீ முழங்கால் படியிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், கதறு. இயேசு கிறிஸ்து உன் கடனை அடைப்பார், அவர் அடைப்பார். நீ அடைக்க வேண்டாம், இயேசுவே உன் கடனை அடைப்பார். நிச்சயம், நிச்சயமாய் உன் கடன்கள் அடைக்கப்படும். கவலைப்படாதே, அதற்குரிய வாசல்கள் எல்லாம், புதிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று திறக்கப்படும். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய பணவரவுகள் இன்று உனக்கு உண்டாகும். சகோதரனை சகோதரியே, கலங்காதிருங்கள். இன்னும் என்ன தேவையோடு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? வியாதி குணமாக வேண்டுமா? முழங்கால் படியிட்டு தாவீதின் குமாரனே என் வியாதியை குணமாக்கும் என்று கேள். வியாதி குணமாகும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். உன் வியாதி சுகமாகும், உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள், குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கதறினால் போதும், முழங்கால் படியிட்டால் போதும், இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் போதும். கூப்பிடு. இன்னும் எந்த காரியத்திற்காக இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரச்சனை மாற வேண்டுமா? மாறும். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த குழந்தை பாக்கியத்தை இயேசு உங்களுக்கு தருவார். இன்னும் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? நல்ல மணமகள், நல்ல மணமகனை கொடுத்து தேவன் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். திருமணத்திற்கு தேவையான எல்லா பொருள் தேவைகள், பண தேவைகள், எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரே உங்களுக்கு தருவார். நிச்சயம் நடத்தி கொடுப்பார். இன்னும் எதற்காக கதறிக்கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசின் பிடியில் அகப்பட்டு, ஐயோ இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டுமே என்று கதறுகிறாயா? அந்த பிசாசின் பிடியிலிருந்து நீ இன்று விடுதலையாக்கப்படுவார். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் பிடியில் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வேதம் சொல்லுகிறது. ஓடி போவான். வேலை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? முழங்கால் படியிடு. தாவீதின் குமாரனே எனக்கு வேலையை தாரும், கேள், உனக்கு வேலை கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா? முழங்கால் படியிடு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தாரும், கேள். கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டி கொடுப்பா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிற தெய்வம். வீடு மாத்திரமல்ல, வீடுகளையும் கட்டி கொடுப்பார். பல வீடுகள் உனக்கு கட்டி கொடுப்பார். அவரால் கூடும், அவரால் கூடும், சந்தேகமே இல்லை. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கதறிப்பார். கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷனில் பலவிதமான பிரச்சனைகள். அப்படியா? கலங்கவே வேண்டாம்.
இயேசுவை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே இந்த கேஸில் ஒரு விடுதலை எனக்கு வேணும், இந்த கோர்ட் கேஸில் எங்களுக்கு வெற்றி வேணும். ஜெபித்து பாருங்க. எல்லாவற்றிலும் தாவீதின் குமாரனே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கதறினால் அவர் அப்படியே இறங்கி வருவார். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு மனதுருகுகிற தெய்வம் ஐயா, இயேசு இரக்கமுள்ளவர் ஐயா, இயேசு உனக்காக எதையும் செய்ய வல்லமை படைத்தவர் ஐயா. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டா உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படியாகவே எந்த காரியத்திற்காக நீ முழங்கால் பொடியிடுகிறாயோ, எந்த காரியத்திற்காக நீ கத்தி ஜெபிக்கிறாயோ, எந்த காரியத்திற்காக நீ துதிக்கிறாயோ, அந்த காரியத்தில் இன்று ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், இன்று அற்புதம் செய்கிறார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வேதாகமத்தை வாசியுங்கள், நேசியுங்கள், ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதியுங்கள், முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். பிசாசு ஓடியே போவான் பாருங்கள், உங்களை கண்டாலே பயப்படுவான் பாருங்க. நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டா, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா, உன்னை கொண்டு கர்த்தர் பல அற்புதங்களை செய்வார். உன்னை அவருடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்துவார், சந்தேகமே இல்லை. நீ முழுமையாய் அர்ப்பணித்து விடு, பாவங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு விடு, பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை, இனி பாவம் செய்ய மாட்டேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கதறிப்பா, கூப்பிட்டுப்பா, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடு, பரிசுத்தமாய் வாழ உன்னை ஒப்புக்கொடு, நான் எப்பொழுதும் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லிப்பார். உன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதை நீ காண்பாய். தேவன் அற்புதங்களை இன்றும் செய்கிறார், தேவன் இன்றும் ஆசீர்வதிக்கிறார், தேவன் இன்றும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை தேவன் உயர்த்தும்படியாக, கூடவே உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை நிச்சயம் செய்வார். கலங்காதிருங்கள். எப்படி இரண்டு குருடர்கள் ஜனங்களை அதட்டுறாங்க, கூப்பிடாத இருந்தாலும் கூப்பிடுகிறார்கள், அதே போல் உங்களை யாராவது அதட்டி கொண்டு இருக்கலாம், என்ன ஜெபித்து ஜெபித்து என்ன பயன், இல்லை ஜெபிக்கதை நிறுத்தாதீங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள். அற்புதம் சீக்கிரத்திலே நடக்கும். அற்புதங்களை சீக்கிரமாக எதிர்பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பா. நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று எந்த காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பிட அந்த உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது இறங்குவதாக. அந்த வல்லமை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யட்டும். அந்த வல்லமை ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும். அந்த வல்லமை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அந்த வல்லமை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றட்டும். அந்த வல்லமை ஒரு புதிய வாசல்களை திறக்கட்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி ராஜா, உம்முடைய அன்புக்காக கோடான கோடி நன்றி. பாதுகாத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.